ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் திரும்பியும் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பீங்க. ஆமாம் தானே? ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முறையில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஞாபகசக்தியை தருவாங்க, நல்ல ஞானத்தை தருவாங்க. ஓகேவா? உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சிட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் முடிஞ்சோன்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் வெக்கேஷனில் சம்மர் வெக்கேஷன். ஸோ எல்லாமே நல்லா ஜாலியாக ஊர் சுற்ற போவீங்க, இல்லைனா வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுவீங்கள்ல. ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஆமாண்ணே, நாங்களே ரொம்ப நாளாக கொரோனாவில் வீட்டிலே இருந்தோம், இப்போ தான் ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலில் போயிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து நல்லா ஒன்றா சேர்ந்து நாங்கள் நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். திடீர்னு எங்களை பார்த்தோம் அப்படின்னா லீவ் விட்டாங்க. நாங்கள் திருப்பியும் ஊருக்குள்ளே வரப்போகிறோம், நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை திருப்பியும் பார்க்க முடியாமல் போக போகுது அப்படின்னு சில பேர் வந்து மிஸ் பண்ணுவீங்க, அப்படி தானே? ஆமாவா? ஓகே. சிலருக்கு வந்து உங்கள் ஊர்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுனால உங்கள் ஊரில் விளையாண்டுட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க சிலர். ஓகேவா? என்னமோ எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆமாம் தானே? ஸோ நம்ம நண்பர்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மிஸ் பண்ணவும் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படியுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அப்போன்னா நம்ம நண்பர்கள் மத்தியில் நம்ம எப்படி வாழணும், நம்ம நண்பர்கள் கூட நம்ம எப்படி உண்மையான நண்பர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். ஒரு கதை மூலமா ஃபஸ்ட்டு கற்றுக்கலாமா? இஸ்ரவேல் நாட்டை பழைய காலத்தில் எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ராஜா மாதிரி ஆட்சி புரியல, நியாயாதிபதிகள் மாதிரி இருந்து இப்போல்லாம் ஜட்ஜெலாம் இருக்காங்களா, அதே மாதிரி அந்தந்த ஊருக்கு ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஜட்ஜுகள் வந்து அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த இதை ஆட்சி புரியிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, எங்களுக்கு நியாயாதிபதிகள்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து ராஜா வேணும், எங்கள் நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுகள் எல்லாத்துக்குமே சுற்றி உள்ள நாடுகள் எல்லாமே ராஜாக்கள் இருக்கிறாங்க, அந்த ராஜாக்கள் வந்து எதிர்த்த நாட்டெல்லாம் போய் போர் புரியிறாங்க. ஒரு காலத்தில் நம்மளே வந்து போர் புரிய வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் பயந்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டோரை நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுல் ராஜா அப்படின்றவரை வந்து முதல் ராஜாவாக அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வைக்கிறாங்க. பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச உடனே அவர் வந்து ராஜாவாக வந்துடுறாரு. ஸோ அவர் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து போருக்குலாம் வருவாங்களா, வெளிநாட்டில் உள்ள அந்த படைகள் எல்லாம் அதெல்லாம் எடுத்து போரிடுறாங்க. ஸோ இப்படியே அவங்களுடைய ராஜ்யம் போய்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க சவுலுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் பேர் வந்து யோனத்தான். என்னது? யோனத்தான். ஓகேவா? ஸோ இதே டயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய சவுல் வந்து நிறைய பாவங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பண்ணுற பாவங்களை வந்து ஆண்டவருக்கு பிடிக்கல. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீங்களாம் ராஜாவெல்லாம் இருக்கக்கூடாது, நான் வந்து வேற ஒரு ராஜாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ராஜாவை ரெடி பண்ணுறாங்க. அது யார் தெரியுமா? அவங்க பேர் தாவீது. தாவீது வந்து அப்போதைக்கு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக ஒரு சின்ன பையனாக இருக்கிறான். ஸோ ஆண்டவர் வந்து அவனை வந்து அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. இந்த விஷயம் வந்து சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. சவுலுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பானா, நான் தான் ராஜாவாக இங்கே இருக்கேன், இன்னொருத்தன் எப்படி ராஜா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர கோபம், ஒரு வஞ்சகம் அதெல்லாம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறான்னா, எப்படியாவது அந்த தாவீதை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவுல் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தாவீது வந்து அரண்மனைக்கு வர்றான். அரண்மனைக்கு சவுல் ராஜா வந்து தாவீதை கூப்பிட்டு வந்துடுறாரு, இங்கே வந்து ஒரு வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனால் தாவீது வந்து நம்முடைய அரண்மனைக்கு வர்றாங்க. அரண்மனையில் இருக்கிறப்ப நிறைய இடத்துல வந்து அந்த சவுலுக்கு வந்து பொல்லாதாவி வருமா, அப்படி வந்த உடனேவும் நம்ம தாவீது வந்து ஒரு கிட்டார் எடுத்து அப்படி நம்ம வாசித்த உடனேவும் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பொல்லாதாவியை அவர் விட்டு வெளியே போயிருமா. ஸோ இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கப்ப சவுல் என்ன பண்ணுவார்னா, சில நேரங்களில் தாவீதை வந்து ஒரு ஈட்டி வச்சு குத்துறதுக்காக ஈட்டி வச்சு எரிவாராம். ஸோ ஆனால் அதுலேருந்து ஆண்டவர் வந்து தாவீதை பாதுகாப்பு கொடுத்துருவார், தாவீதுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து அவரை பாதுகாத்துருவார். ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ தாவீது வந்து அரண்மனைக்கு வந்ததுனால சவுல் ராஜாவோட பையன் இருக்காங்களா யோனத்தான், ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க? சவுல் ராஜாவோட பையன் யோனத்தானும் நம்ம தாவீதும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு நல்லா பாசமாக பழகிட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து தாவீது யோனத்தான்ட சொல்கிறாரு, எப்பா யோனத்தானே உனக்கு தெரியுமா உங்கள் அப்பா என்னை கொலை பண்ணணும் முடிவு பண்ணிட்டு சுற்றி திருறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யோனத்தான் சொல்கிறான், என்னது எங்கள் அப்பா உடனே கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்களா, என்னால் நம்பவே முடியலையே, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தாவீது சொல்கிறாரு, அதுதான் உண்மைதான்ப்பா, நீ தெரிஞ்சா உனக்கு தெரிஞ்சா நீ வந்து ரொம்ப வருத்தப்பட்டு
கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாம இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து யோனத்தாண்ட சொல்றான். அதுக்கப்புறம் யோனத்தாண்ட தாவீது இன்னொன்னு சொல்றான், நான் வந்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடலான் இருக்கேன், ஆனா ஓடி போயிறதுக்கு முன்னால உண்மையிலேயே உங்க அப்பா வந்து என் மேல கோபமா இருக்காரா இல்ல பாசமா இருக்கா நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யோனத்தான் கேட்கறான், கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றான். உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, தாவீது நீ வந்து எப்பயுமே நம்ம பந்தியில போய் நைட் சாப்பிட உட்காரோம்ல, அங்க எப்படின்னா எல்லாருமே நைட்டு பந்தியில போய் தாவீது சவுல் ராஜா அவங்க பையன் யோனத்தான் இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நீ இப்போ இன்னைக்கு நான் வரமாட்டேன், நான் வராதனால எப்படியும் சவுல் கேட்பாங்க, சவுல் ராஜா கேட்பாங்க எங்க தாவீது எங்கன்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, அவன் வந்து அவங்களுடைய சொந்த ஊரான பெத்லேயமுக்கு போகணும்னு சொன்னான், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பண்டிகையா அவங்க அண்ணன் தம்பிலாம் கூப்பிட்டாங்க அதனால அங்க போயிட்டான், நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லு. ஒருவேளை உங்க அப்பா வந்து அதை ஏத்துக்கிட்டார் அப்படின்னா என் மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம், இல்ல அவர் என்னை ஏத்துக்கல உன் மேல கோவப்பட்டாருன்னா என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால நீ வந்து அதை போய் அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே நான் வந்து அப்படியே போய் பண்றேன், அதே நேரத்தில் நான் அங்க என்ன நடக்குன்றது நான் உனக்கு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி தாவீதிட்ட கேட்கறான் யோனத்தான். தாவீது இப்படி யோசிச்சுட்டே இருக்கான் என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ யோனத்தானே ஒரு ஐடியா சொல்கிறான், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து நாளைக்கு என்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துகிட்டு வரேன், கூட ஒரு சின்ன பையனையும் கூட்டு வருவேன். ஸோ என்னுடைய வில்லை வச்சு நான் அம்பை எய்துறேன் அப்படின்னா அம்பு வந்து இடது பக்கம் விழுந்துருச்சு. உடனே சின்ன பையனை பார்த்து சொல்கிறேன், டேய் அம்பு இடது பக்கம் இருக்குது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எங்கள் அப்பா உன் மேலே பாசமாக இருக்கிறாங்க, இல்லைனா என்னுடைய சின்ன பையனை பார்த்துட்டு டேய் சின்ன பையனை அந்த அம்பு வந்து உனைய தாண்டி தள்ளி போய் விழுந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க எங்கள் அப்பா வந்து உன் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி நம்ம வந்து நமக்கு ஒரு ஒரு அறிகுறி மாதிரி வச்சுக்கலாம், ஒரு கோல்ட் வேர்ட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. உடனே தவிர சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவனத்தான் சொல்கிறேன், உனக்காக நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நண்பர் நல்ல நண்பர்களாக இருந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு சரி நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லி ரெண்டு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் போயிடறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து நைட் ஆகுது, பந்தி வருது. ஸோ சவுல் ராஜா வந்து சாப்பிட உட்காடுறாங்க, யோனத்தான் வந்து சாப்பிட உட்காறாங்க. தாவீது பிளேஸில் பார்த்தா அப்படின்னா சீட்டு வந்து காலியாக இருக்குது. உடனே சவுல் ராஜா கேட்குறாங்க, என்ன தாவீதை காணலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம அவங்க வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை வெளியே எங்கேயா போயிருப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோனத்தாண்ட கேட்கல, அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. உடனே யோனத்தான் நினைக்கிறேன், என்ன எங்கள் அப்பா எதுவுமே கேட்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். உடனே அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் வந்துருச்சு, அடுத்த நாள் நைட்டு வந்துருச்சு, அடுத்த நாள் நைட்டு வந்து சாப்பிட எல்லாரும் பந்தியில் உட்காடுறாங்க. சவுல் ராஜா வர்றாரு உட்காடுறாங்க, இந்த சைடு வந்து நம்முடைய யோனத்தானும் வந்து உட்காடுறாங்க. அப்பையும் பார்க்குறாரு, என்னப்பா தாவீதை காணல அவன் சீட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொன்ன நேராக வந்து நம்முடைய யோனத்தாண்ட கேட்டுறாங்க. உடனே யோனத்தான் சொல்கிறான், ஆமாப்பா அவன் வந்து என்ன எங்கே போயிருக்கான் அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஊரான பெத்லேமுக்கு போயிருக்கான், அங்கே ஊரில் ஒரு பண்டிகையாம், ஸோ நான் தான் போயிட்டுவான்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவும் அவளுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ என்ன அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, நீயும் அவனும் பெரிய ஃப்ரெண்டாக உங்களோட இடத்துல நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாரு. நீ தான் வந்து பார்த்துக்கோ, அடுத்து நீ தான் வந்து அடுத்து ராஜாவை வரணும், நீ என்னன்னா அவன் கூட இப்படி உறவாடிட்டு இருக்க, நீ அவனை கொண்டு வா, அவன் நம்ம எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அதாவது யோனத்தானை வந்து தாவீது ராஜா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. தாவீது ராஜா திட்ட ஆரம்பிச்சிடனே நம்முடைய யோனத்தான் வந்து நைட்டு போயிட்டு அடுத்த நாள் தாவீது திட்ட எப்படி அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள்ட வந்து அதே டயத்தில் வர்றாங்க. வந்துட்டு சின்ன பிள்ளைய கூட்டு போகிறாங்க, சின்ன பையனை கூட்டு போயிட்டு அம்பை வந்து எங்கே எறியணும் சின்ன பையனை தாண்டி எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சிட்டு சின்ன பையனை பார்த்து சொல்கிறாங்க, சின்ன பையனை அந்த அம்பு வந்து உன்னை தாண்டி இருக்குது, போய் அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை அங்கே ஒளிஞ்சி கேட்டுகிட்டு இருந்த தாவீது முடிவு பண்ணிடுறாங்க, ஆமாம் சவுல் ராஜா வந்து என் மேலே வந்து கோபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணாங்க, யோனத்தான் வந்து தாவீது ராஜாவுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு உதவி செஞ்சாங்க, அவங்க நண்பர் நல்ல முறையில் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி செஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒரு போர் வருது, அதில் வந்து சவுல் ராஜாவும் யோனத்தானும் இறந்துடுறாங்க. அப்புறம் வந்து தாவீது வந்து ராஜாவாக மாறிடுறாரு. ஸோ அவங்க யோனத்தான் வீட்டில் யாராவது இன்னும் உயிரோடு இருக்காங்களான் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே தேடி பார்க்குறாங்க. யோனத்தானுக்கு ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இருந்து ரெண்டு காலும் முடமான ஒரு பையன். உடனே தாவீது என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை என் கூட கூட்டு வந்துடுங்க, நான் அவனை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வீட்டில் கூட்டு வந்துட்டு தன்னுடைய நண்பனுடைய மகனை அவன் வந்து நல்ல பாதுகாப்பாக தாவீது ராஜா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே குட்டீஸ், கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம வந்து யோனத்தான் தாவிது மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த நண்பர்களாக நம்ம வாழணும். உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் வந்து இந்த கதையின் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். ஆமாம், நீங்கள் கேட்கலாம், ஆனால் இதுலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தாவிது கஷ்டத்தில் இருக்கிறப்ப யோனத்தான் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதே மாதிரி தாவிது ராஜாவான பிறகு யோனத்தான் உயிரோடு இல்லைன்னா கூட யோனத்தானோட குழந்தைகளுக்கு தாவிது வந்து உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சது மட்டும் இல்லை, எப்போவுமே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க என்ன வாக்கு பண்ணினாங்களோ அதை வந்து நிறைவேற்றினாங்க. ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் உண்மையுள்ள ஒரு நண்பர்களாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுகிற, அவங்கள என்கரேஜ் பண்ணுகிற ஒரு நண்பர்களாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுகிற ஒரு நண்பர்களாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்குற ஒரு நண்பர்களாக இருக்கணும். நீங்கள் வந்து தவறான வழியில் நடத்திடக்கூடாது. நீங்கள் வந்து எப்போவுமே அந்த யோனத்தான் எப்படி இருந்தான் தெரியுமா, அவங்களுடைய அப்பா வந்து சொல்றாங்க, நீ வந்து அவனை கொலை பண்றதுக்கு எனக்கு ரெடி பண்ணி கொடு, ஒன்னால நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தவறான ஆலோசனைகளுக்கு அவங்க அப்பாவே இருந்தாலும் யோனத்தான் கேட்கல. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு யார் வேணா தவறான ஆலோசனைகள் கொடுத்து உங்க நண்பனை தவறான வழியில நடத்துறதுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா அந்த ஆலோசனை நீங்க ஏத்துக்க கூடாது. நீங்க எப்பயுமே ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதை கேட்டு நீங்க அவங்கள நல்வழிப்படுத்துகிற அவங்களுக்கு ஒரு உத்தமமா நல்ல திக்ஸ் ஃப்ரெண்டா இருக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், அப்படியே நம்ம ஒரு மனப்பாட வசனம் படிச்சிடலாமா? ஸோ அண்ணன் சொல்கிறேன், நான் சொல்ல சொல்ல நீங்கள் திரும்பி சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்நேகிதர் உள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் ஸ்நேகிப்பவனும் உண்டு. இன்னோட சொல்லாமா? ஸ்நேகிதர் உள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் ஸ்நேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24. வெரி குட் குட்டீஸ், நம்மளாக வசனம் படிச்சிட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? ஆக்ஷன் சாங் பண்ணால் என்ன பண்ணணும், எல்லாரும் எந்திக்கணும்ல, போகலாமா? ரெடி, 1, 2, 3. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது. ஓகே குட்டீஸ், ரொம்ப அழகாக ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. அப்படியே நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? ப்ரேயர் பண்ண என்ன பண்ணணும், யாரெல்லாம் முடியுதோ அவங்களாம் முழங்கால் போட்டுக்கோங்க, கையை குப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. அண்ணன் உங்கள் எல்லாத்துக்குமே சேர்ந்து ப்ரேயர் பண்ண போகிறேன்.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் யோனத்தான் தாவீது அவருடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வாறு நாங்கள் உண்மையான ஒரு நண்பனாக வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், அவருடைய நண்பர்கள் மத்தியில் அவர்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, நீரே அவர்களுக்கு தெளிவான நல்ல வழிகளை காட்டி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, அவர்களுடைய நண்பர்களுக்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய தியாகத்தையும் உம்முடைய விசுவாசத்தையும் உம்முடைய நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிற ஒரு குழந்தைகளாக வளரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவ்வாறு நீர் அவர்களை எடுத்து வளர்க்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மீதியான நேரம்லாம் காத்து கொள் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே குட்டீஸ், நல்ல நண்பனாக எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு டாபிக் மூலமாக உங்களை வந்து பார்க்குறோம். மறக்காமல் நம்முடைய சேனல் டன் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.